ஹாய் காய்ஸ், வணக்கம். என் பெயர் சுகுணா கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு நான் செய்ய போறது இட்லி பொடி. இட்லி பொடிக்கு தேவையானது உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், பெருங்காயம், உப்பு. இது உளுத்தம்பருப்பு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 20-22 மிளகாய் எடுத்து வச்சுக்கேன். 2 பிஞ்சு பெருங்காயம் எடுத்து வச்சுக்கேன். இது வந்து பெருங்காய கட்டி நான் யூஸ் பண்றேன். நீங்க பெருங்காய கட்டி கிடைக்கலன்னா பவுடர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப. இப்ப அடுப்பு ஆன் பண்றேன். உளுத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கணும். பாருங்க, இதுதான் பதம், நல்லா வாசனையா இருக்கு. செவக்க இந்த மாரி வறுத்து எடுத்துக்கணும். இப்ப கொஞ்சம் ஒரு கரண்டி எண்ணெய் விடுறேன் பெருங்காயம் பொரியறதுக்கு. பெருங்காயம் இப்போ பெருங்காயம் கட்டியா இருக்கிற வாசி நான் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு பொறிச்சு எடுத்திருக்கேன். நீங்க தூள் பண்ணும்போது இதோட சேர்த்துடலாம். தூளை வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. தூளை இதோட ஆட் பண்ணி உப்பை போட்டு மிளகாய் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்ப பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்க. இப்போ இந்த மிளகாய் இத நல்லா செவக்க நல்லா வறுக்கணும். இப்ப பாருங்க, மிளகாய் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்ப அடுப்பை ஆஃப் பண்றேன். இது 5 நிமிஷம் மிளகாய் ஆறுனதும் மிக்சியில போட்டு பவுடர் பண்ண வேண்டியதுதான். உப்பு அப்ப போட்டா போதும், வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப மிளகாய் போட்டேன், இந்த பெருங்காயம் போடுறேன், தேவைக்கேற்ப உப்பு. உப்பு பாருங்க, 1 ஸ்பூன் தான் போடுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் மிளகாவை பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் ஆனதும் இதை போட்டு ரொம்ப நேவா உடைக்க கூடாது. நான் காமிக்கிற பதம் இப்ப பாருங்க, மிளகாய், பெருங்காயம், உப்பு இந்த மாதிரி பவுடர் ஆயிடுச்சு. இப்போ இந்த உளுத்தம்பருப்பை சேர்க்கணும். இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சேன். இங்க பாருங்க, இந்த மாரி கொர கொரன்னு அரைச்சுக்கணும். பிடிச்சவங்களா இருந்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட பவுடர் பண்ணிக்கலாம். இட்லி பொடினா இந்ததான் பதமா இருக்கணும் பாருங்க. இட்லி பொடி ரெடி. இது இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா. தோசைக்கும் தொட்டுக்கலாம். நீங்களும் வீட்டுல இதை செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.